ஒரு ஸ்மால் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 4 மணிக்கு தன்னோட சொந்த படகை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறான் அந்த மீனவன். அன்னைக்கு 4 மணிக்கு போன அந்த மீனவனுக்கு காலையில் 6 மணிக்கே அவனுக்கு தேவையான மீன்கள்லாம் கிடைச்சிடுச்சு. உடனே அந்த கடலை விட்டு வெளியே வந்து பீச் ஓரத்தில் தன்னோட படகை விட்டு அதில் உட்காந்துக்கிட்டு சுற்றி உள்ள இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயம்தான் அந்த படகு பக்கத்தில் ஒரு பணக்கார நபர் அந்த வழியாக வாழ்க்கை நடந்து போய் கொண்டு இருந்தார். ஏன் இப்படி இந்த நேரத்தை வீண் எடுத்து கொண்டிருக்கிறாய்? இந்த நேரத்தில் நீ மீன் பிடிக்க சென்றால் உனக்கு தேவையான அளவை விட அதிகமாக மீன் பிடித்து வரலாம். அந்த மீனை வைத்து உன்னிடமுள்ள சிறிய வலையை விட பெரிய வலையையும் மோட்டார் படகையும் வாங்கலாமே. அதுக்கப்புறம் அந்த படகில் நீ சென்று மீன் பிடித்து அதை விட 2-3 படகுகள் வாங்கலாம் என்று அந்த நபர் அந்த மீனவனை பார்த்து கூறுகிறார். அதற்கு அந்த மீனவன், ஐயா, நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான். நீங்கள் சொல்வது போல் நான் அந்த 3 படகுகளை வாங்கிய பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்களேன். அதற்கு அந்த நபர், நீ அப்படி 3 படகுகளை வாங்கினால் நீ சந்தோஷமாக இருப்பாய் அல்லவா என்று கூறுகிறார். உடனே, ஐயா, இப்போது நான் அதைவிட சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனால் வாழ்க்கையே பணம் ஆகிவிடக்கூடாது. சந்தோஷத்தை இழந்து சேமிக்கும் அனைத்து பணங்களுமே வெறும் காகிதங்கள்,